வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் பார்த்தோம், லெட்ஜஸ் பார்த்தோம், சில வவுச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கூலில் இந்த டேலியை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபீஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஃபீஸ் பே பண்ணுவாங்க, சில ஃபீஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஃப் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது நம்ம டேலி மூலயமாவே நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஒரு ஆறு என்ட்ரிஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆறு என்ட்ரியை நம்ம இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய பேலன்ஸ் ஃபீஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது, பை கிளாஸ் வைஸாக நம்ம எப்படி செக் பண்ணுறது, இண்டிவிஜுவல் வைஸாக எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட் இன்ஃபோவில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ குரூப் க்ரியேட். ஸோ க்ரியேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு எல்கேஜி. ஸோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்கேஜியில் உங்களுக்கு இப்போ ரோஸு, ஜாஸ்மின்னு சில பேர் வச்சுருப்பாங்க, ரோஸு, ஜாஸ்மின், லோட்டஸ் அது மாதிரி வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ கலர்ஸில் வச்சுருப்பாங்க, ரெட், க்ரீன், ப்ளூ அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எல்கேஜியை பிரிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்கேஜினா எல்கேஜி ரோஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம், எல்கேஜி ஜாஸ்மின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம், இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லில்லி, எல்கேஜி லில்லி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், எல்கேஜின்னு மட்டும் ஒரு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே க்ரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூகேஜி. ஸோ அண்டர் லோன் அண்ட் அட்வான்ஸ் கீழே, லோன் அண்ட் அட்வான்ஸ் கீழே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து லெட்ஜஸ் போகிறேன், லெட்ஜஸில் போயிட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ லெட்ஜரில் முருகன், ராஜு, குமார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ் எதுவுமே நம்ம போடக்கூடாது. இதை எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஜேர்னல் என்ட்ரியை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ எப்படி போடுறது அப்படின்ட்டு, ஸோ நான் இப்போ நான் டைரெக்டாக இப்படி நம்ம லெட்ஜரில் வந்து இதேமாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக ஆல்ட் சி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபோவில் போய் லெட்ஜரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், கே முருகன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கார், முருகன் கேன்னு போட்டுக்கிறேன் நான். ஸோ அவர் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம குரூப்பில் நம்ம க்ரியேட் பண்ண குரூப்ஸும் இங்கே எல்கேஜி, யூகேஜி அது மாதிரி குரூப்ஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்னால எல்கேஜிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்கேஜி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம லோன் அண்ட் அட்வான்ஸ் கீழே தான் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டடுக்கு நோ தான் கொடுத்துருக்கணும், ஏன்னா இது இட் இஸ் நாட் ஏ ஸ்டாக். ஸோ அவருடைய அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல அட்ரஸை ஆட் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு, இந்தியா, அவரோடது, அவரோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே டைப் பண்ண. இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத எந்த விதமான ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம போடக்கூடாது. ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இது இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபோவில் போயிட்டு நம்ம லெட்ஜரை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் நான், அக்கௌண்டிங் ஓச்சஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான், ஒரு ஜேர்னல் என்ட்ரி அவருக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஜேர்னல், ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுறேன். ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் முருகன். ஸோ முருகன் கொடுத்துட்டேன். அவருக்கு ஃபீஸ் எவ்வளோ நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம், 10,000 ருபீஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், 10,000 ருபீஸ். ஸோ 10,000 ருபீஸ் இது வந்து இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்கூலுக்கு என்ன எக்ஸ்பென்சஸாக இன்கம்மா. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபீஸ் இஸ் அ இன்கம். ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்னால நம்ம டைரக்ட் இன்கம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோடைய முக்கியமான இன்கம், அதனால் அதை நம்ம டைரக்ட் இன்கம் கீழே க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இங்கே நான் பாஸ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிற ஒரு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, 10,000 ருபீஸ் வந்து ஃபீஸ் தர வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜு. ஸோ ராஜுன்னு ஒரு லெட்ஜர் நாங்கள் க்ரியேட் பண்ணலை. ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த லெட்ஜரை க்ரியேட் பண்ணுறேன். ஆர் ராஜு ஆர். ஸோ யூனிஃபார்மாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டில் இனிஷியலாக நான் போட்டுக்கிறேன். ஸோ அவரும் எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஸோ எல்கேஜிங்கிற சூஸ் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அவருக்கு ஃபீஸு 10,000 ருபீஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு.
ஸோ நெக்ஸ்ட் முருகன் குமார் ஆல்ட் சி குமார் குமார் எம் ஸோ எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஸோ அவருக்கு 10,000 ருபீஸ் ஃபீஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் நெக்ஸ்ட் ஜான் ஜான் அப்படிங்கிறவர் அவர் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணி ஜான் ஏன்னு கிரியேட் பண்ணுறேன் யூகேஜி ஸோ அதே மாதிரி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி உட்பிரிவு இருந்தாலும் நம்ம அதுக்கு தனியாக நம்ம உட்பிரிவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் குரூப்பாக 12,000 ருபீஸ் நான் கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸு தான் நெக்ஸ்ட் முகமது அலி ஆல்ட் சி முகமது அலி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 12,000 ருபீஸ் ஸோ ஃபீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் கிளாஸஸ்க்கும் ஈவனாக தான் இருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்காது சில பேருக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜான் பீட்டர் ஏ யூகேஜி 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் ஸோ இப்போது இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணிட்டோம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் யார் யார் எவ்வளோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் குரூப் சம்மரி போகிறோம் குரூப் சம்மரியில் எல்கேஜி ஸோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எவ்வளோ பேலன்ஸ் தர வேண்டியதை பெண்டிங் அமௌண்ட்டு எவ்வளோன்னு காமிக்குது ஸோ மூணு ஸ்டூடெண்ட்ஸும் எந்த விதமான பே பண்ணல இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணுறாங்க ஃபீஸு ஸோ இந்த பே பண்ணக்கூடிய ஃபீஸை நம்ம எப்படி நம்ம கொடுக்குது ஸோ எப்போதும் நம்மள்ட்ட நம்ம ஸ்டூடெண்ட் கேஷாக நம்ம யாருக்கிட்டேருந்து பணம் வாங்கினாலும் அதை ரிசிப்ட் வச்சர் மூலமாக தான் போடுவோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அக்கௌண்டிங் வவுச்சரில் போய்ட்டு நான் ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ யார் முருகன் ஸோ முருகன் அப்படிங்கிறவர் நமக்கு இந்த இடத்துல தெரியல அப்படின்னா இந்த இடத்துல முருகன் கே பக்கத்துலேயே என்ன பண்ணலாம் எல்கேஜி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கலாம் முகமது அலி அப்படிங்கிறது பக்கத்தில் யூகேஜின்னு கிரியேட் பண்ணிக்கலாம் ஏன்னா முகமது அலி அப்படிங்கிறவர் ஒரே ஸ்கூலில் சேம் நேம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ பக்கத்தில் யூகேஜி எல்கேஜி அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் முருகன் கே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு 5,000 ருபீஸ் ஃபஸ்ட் டேர்ம் கட்டுறாரு ஸோ கேஷாக பே பண்ணுறாரு ஸோ கேஷாக பே பண்ணுறாரு பே பண்ணிட்டார் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ராஜு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அதே ஃபஸ்ட் டேர்ம் பே பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணுறாரு அவர் நமக்கு பேங்க்கில் பே பண்ணிடுறாரு ஸோ இப்போ ஆல்ட் சி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் இப்போது கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது ஸ்கூல் நேமில் அப்படின்னா ஸோ இந்தியன் பேங்க்கில் இருக்குன்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் கீழே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்குது நம்ம இதெல்லாம் நம்ம லைவாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் கொடுத்துட்றேன் 5,000 ருபீஸ் பே பண்ணிடுறாங்க அடுத்து குமார் என்ன பண்ணுறாரு ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடுறார் 10,000 ருபீஸும் ஒரே இதில் பண்ணிடுறார் அவரும் என்ன பண்ணுறாரு பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணிடுறார் ஸோ நெக்ஸ்ட்டு யூகேஜியில் ஜான் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு 6,000 ருபீஸ் பே பண்ணிடுறார் ஸோ கேஷாக பே பண்ணுறார் ஸோ இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோடைய பேலன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ யாராருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ எப்படி பார்க்குறது எஸ்கேப் போகிறோம் எகெயின் சேம் ஆப்ஷன்ஸ் போகிறோம் டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் குரூப் சம்மரி அதில் எல்கேஜி ஸோ எல்கேஜிங்கிற சூஸ் பண்ணோம்னா நமக்கு எல்கேஜியில் பாக்கி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களோட டீட்டெயில் இங்கே இல்லை பெண்டிங் எவ்வளோ இருக்குது 10,000 ருபீஸ் இருக்குது முருகன் ஸோ இந்த முருகன் அப்படிங்கிறவர் எப்போ கொடுத்தாரு அப்படின்னா எகெயின் என்டர் பண்ணோம்னா ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்காரு எகெயின் என்டர் பண்ணோம்னா அவர் எப்போ கொடுத்துருக்காரு 10,000 ருபீஸ் அவருடைய ஃபீஸு 5,000 ருபீஸ் கொடுத்துருக்காரு எந்த டேட்டில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிளியராக தெரியுது ஸோ இப்போது யூகேஜியில் பார்க்குறோம் யூகேஜியில் ஜான் மட்டும்தான் 6,000 ருபீஸ் கொடுத்துருக்காரு பாக்கி யாருமே பே பண்ணல ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் ஃபீஸ் வந்து 30,000 ருபீஸ்
ஃபீஸ் வந்து நமக்கு பெண்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்த ஃபீஸில் பேங்க்கில் எவ்வளோ கட்டியிருக்காங்க, கையில் கேஷாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ டிஸ்பிளே போயிட்டு அக்கௌண்ட் புக், இதுக்கு லெட்ஜர் போகிறோம். கேஷ் நமக்கு கேஷாக வந்து 11,000 வந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் மூலயமா நமக்கு 15,000 பேங்க்கில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதை மாதிரி நம்ம பேங்க் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயிலை அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு குரூப்போ குரூப் குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு குரூப்புலேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட்டும் அங்கே வந்துடும், யார் யார் பெண்டிங் ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் சம்மரி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து இதை மாதிரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கூலில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃபீஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க, யார் யார் கொடுக்கல அப்படிங்கிறத கிளியராக நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். நன்றி. என்னுடைய இந்த வீடியோ டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெய்லி அப்டேஷனை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.